Praise Lord, welcome to JJ Pets and Gardens. In this video, we will talk about rose stock. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட ஃப்ரண்ட் கார்டனில் என்னென்ன ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அவங்க என்கிட்ட வாங்கினது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு காமிச்சது டபுள் டிலைட், அதுக்கப்புறம் கேலக்ஸி க்ளோ, இது வந்து டெய்ஸி. இது வந்து என்ட்ரன்ஸு, உள்ளே வந்தோன்னே லில்லி பாண்ட் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து கேலடியம் ஸ்னேக் பிளான்ட் எல்லாமே இருக்கும். அந்த லில்லி பாண்டில் பார்த்திங்கன்னா கப்பி ஃபிஷ் விட்டுருப்பாங்க, நிறைய ப்ரீட்ஸ் அதில் இருக்கும் வெரைட்டிஸு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸோரா இட்லி பூ, இதெல்லாம் வந்து அடினியம். நிறைய அவங்களுக்கு பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு செய்கிற செலவுகளும் சரி அதை பராமரிக்கிற விதமும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இந்த வயசில் இவ்வளோ அழகாக செய்கிறாங்கன்ட்டு அவங்களும் நானும் தான் போட்டி போட்டுக்கிட்டு ரோஸ் வளர்க்குறதுல வாங்குறதுல எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு. ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆன்ட்டி எனக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவங்க வீட்டில் வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஃபேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டியில் வச்சுருக்காங்க. இந்த மாமரத்துக்கு கீழே தொட்டியில் தான் இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ் வெரைட்டிஸ் ஆரம்பிக்குது. இந்த ரோஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகு, ரொம்ப மெனக்கிடுவாங்க ஆன்ட்டி. எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லி விசாரிப்பாங்க ரோஸ் செடி எப்படி வளர்க்கணுன்றதை, நான் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, அவங்களோட எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட இருந்து தான் நான் ரோஸ் வளர்க்குறதுல ரொம்பவே ஆர்வம் ஆகிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களும் நானும் ஷேர் பண்ணிப்போம், நிறைய பிளான்ஸ் கொடுப்பாங்க, நானும் அவங்களுக்கு கொடுப்பேன். இது பாருங்கள், இந்த யூஃபோபியா வந்து டபுள் கலர், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கார்டனில் பார்க்குற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, இலைகள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. போன சீசனில் மாடி மேலே வச்சுருந்தாங்க, இப்போ எல்லாமே கீழே கொண்டு வந்துட்டாங்க. கீழே அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இடம் இருக்குன்றனால ஃப்ரண்ட்டில் வச்சாச்சு. இங்கே ஃபுல்லுமே வந்து ரோஸ் தான், தொட்டியில் தான் வச்சுருக்காங்க எல்லாமே. எவ்வளோ துளிர் எடுத்துருக்கு பாருங்கள். இதுக்கு அவங்களுக்கு என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எரு, கடல் பாசி, எப்சம் சால்ட்டு, டிஏபி, ஆட்டுச்சாணை எரு, அதெல்லாம் போடுவாங்க. அந்த கவர்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். மழை தண்ணி ஜாஸ்தி மழை வர மாதிரி இருந்தால் எல்லாம் மூடி வைப்பாங்க, ரொம்ப வேரழிகள் வந்துடும் இல்லையா, அதனால் வேப்ப முன்னாக்கு மண் கலவையிலே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்மளாம் ரோஸ் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கற்றுக்கணும்னு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமர்லிசஸ் லில்லி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து எலாங் எலாங் சொன்னாங்க பேர், மஞ்சள் கலர் கல்வாழை. அது இங்கே வந்து யூஃபோபியா டார்க் ரெட், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசாக பஞ்சாக ஒரு செடி தான் அது, அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. இது க்ரீப்பர் ரோஸில் ஒயிட்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு கிளைம்பர் ஏறுது பாருங்கள், அது வந்து அலமெண்டா க்ரீப்பரில் மெரூன் வரும் பார்த்திங்களா. அது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் இது வச்சுருப்பாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும், ரெட் அண்ட் ஒயிட்டு. அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு, இங்கெல்லாம் அமர்லிசஸில் லில்லி வந்து சில கலர்ஸ் வச்சுருக்காங்க, ஒயிட்டு ரெட்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. கேலடியம் இருக்குது. அடுத்து எல்லோ கலர் எக்ஸோரா, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கேயுமே ரோஸ் தாங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ரோஸ் தான். இது டபுள் டிலைட் பாருங்கள், எவ்வளோ அழகாக. இது வந்து 2 மாதம் ஆயிடுச்சு, 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதுலேயும் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருப்பாங்க. இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளோ பூத்திருக்கு பாருங்கள். செடியோட ஹைட்டு பாருங்கள், இதெல்லாம் வந்து தரையில் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஹைட்டு, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், அதை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன் ஆன்ட்டி, நான் கார்டன் போகிறேன் அப்படியே போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், வான்னு சொல்லியிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் கூப்பிட்டே இருந்தாங்க வந்து பாரு பாருன்னு. இது வந்து பலூன் ரோஸ், ரெகுலராக அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க சில ரோஸ்லாம். அங்கே இருக்கிறது லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து பன்னீர் ரோஸு, எத்தனை வருஷம் பிளான்ட் தெரியுங்களா, அது எவ்வளோ பெருசு பாருங்கள், தரையிலேருந்து தெரியுதுங்களா, அந்த ஸ்டெம்மோட திக்னஸ்ஸு தரையில் தான் வச்சுருக்காங்க, அது ரொம்பவே பெருசுங்க அது. அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் ரோஸு நிறைய வச்சுருக்காங்க. நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை போகும்போது ரோஸோட பேர் கேட்டு கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆன்டிக் தெரியும் எனக்கு, அந்தளவுக்கு இப்போ ஞாபகம் இல்லை என்னென்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு. இது சிங்கிள் பெட்டல், நிறைய பஞ்ச் பஞ்சாக பூக்குங்க. இதெல்லாம் வந்து ரெட்டு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொட்டி சைஸ் எல்லாமே வந்து சின்னது தான், பெருசு பெருசுலாம் கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்லேயும் இப்படி வளர்க்க முடியுங்க. நம்ம சொல்கிற வீடியோஸில் காமிக்கிறத வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சின்ன சின்ன பொருட்கள் போட்டாலே ரோஸ் நல்லா வளர்க்க முடியும். நீங்கள் ஒரு இந்த வீட்டில் எத்தனை ரோஸ் செடி நான் காமிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கவுண்ட்லெஸ்ங்க, பொறுமையாக கவுண்ட் பண்ணால் கண்டுபிடிக்கலாம், ஏகப்பட்டது இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போகன் விழா கட் பண்ணி விட்டுருந்தாங்க. சரக்கொன்றை வந்து ஃப்ரெண்டில் இருந்துச்சு, அதையுமே இப்போ கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது பாருங்கள், அவங்க பால்கனியில் வந்து அந்த இது தெரியும், அலமண்டா க்ரீப்பர் தெரியுதுங்களா, அது மெரூன் கலர். செம்பருத்தி, எக்ஸோரா, மோஸ்ட்லி ரோஸ் தான் வச்சுருப்பாங்கங்க ஆண்டி. அவ்வளோ மெனக்கிடுவாங்க, மழை வெயிலெலாம் பார்த்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு உரம் கொடுக்கறது எல்லாமே. இவரை நான் பார்க்கவே இல்லை, இது நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஆண்டிக்கு. சிங்கிள் பெட்டல் அஞ்சு இதழ் தான் இருக்கும், நிறைய பூக்குவங்க. பூத்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே, பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது பேர்ட் ஆஃப் பேரடைஸ்னு சொல்லுவாங்களா, அது அரளி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டிக்கு பிடிச்சது வந்து ரோஸ் தான், கேக்டஸ் பிடிக்கும். அப்புறம் இது கேக்டஸை விட ஆர்கிட் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நேற்று பூத்துச்சான், ஸோ வீடியோ எடுக்க முடியல, என்னால் முட்டு இருக்க பாருங்கள். ஃபிஷ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மாலி கப்பி எல்லாமே இருக்கும். கொசு முட்டையெல்லாம் போட்டு அழகாக சாப்பிட்ருங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீப்பர் ரோஸ், சின்னதாக தான் இருக்குது. இன்னொரு க்ரீப்பர் காட்டுறேன், இப்போ காட்டுற க்ரீப்பர் பாருங்கள், என்னோடய ஃபேவரெட்டு. இதை பார்த்துட்டு தான் நான் இன்னைக்கு ஆன்டி வீட்டுக்கே போனேன். எவ்வளோ பஞ்ச் பூத்துருக்கு பாருங்களேன். இது வந்து நேற்று பூத்து தான், ஸோ ஃபேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பூத்த கலர் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே டார்க்காக இருக்குது. அந்த கொத்து பார்க்கும் போது எனக்கு கண்டிப்பாக இது வீடாக எப்படின்னு எனக்கு தெரியல. ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க, என்கிட்ட ஆரஞ்சு க்ரீப்பர் இருக்குது, க்ரீப்பர் இருக்குது, பூக்கும் போது நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அது இன்னைக்கு எவ்வளோ மொட்டு இருக்குது, எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்கள். இந்த இன்னைக்கு ஃபுல் எடுத்த வீடியோவில் எனக்கு இன்னமும் கண்ணில் இருக்கிறது இந்த கிளைம்பர் ரோஸ் தாங்க. ரொம்ப அழகாக ஆண்டி வந்து அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த ரோஸ் எவ்வளோ தூரம் மேலே பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியுதா, அந்த காம்பவுண்டை விட ஹைட்டாக போகுது. அதே மாதிரி இந்த ரோஸை வந்து அவங்க மெனக்கெட்டு பைப்லாம் வச்சு அவங்களே தாங்க பண்ணுவாங்க, ஹெல்ப்புக்கெலாம் ஆள் கூப்பிட மாட்டாங்க, அவங்களே பண்ணுவாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் தோட்டத்தில் தான் இருப்பாங்க. காலையிலலாம் பார்த்திங்கன்னா ஃபோன் சம்டைம்ஸ் எடுக்க மாட்டாங்க, தோட்ட வேலைகள் தான் பார்த்துட்ருப்பாங்க. எல்லாம் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு பேசும்போது பார்த்தாக்கா சைடில் வந்து அந்த ராஜமல்லி, ரோஜாமல்லி ராஜாமல்லின்னு சொல்லுவோம்ல, பத்தடுக்கு மல்லி அது இருந்துச்சு. அதெல்லாம் எப்போயோ வாங்கி வச்சாங்களா, நான் இப்போ தான் அதெல்லாம் கார்டனில் பார்க்குறேன். அது பூத்துருந்துச்சு, ஸோ அதை எடுக்கிறதுக்காக நான் லாஸ்ட்டாக உள்ளே போயிருந்தேன். ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் வியூ ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்க்கும்போது உங்களோட மனசுக்கு எப்படி தோணுதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ செடி மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது வந்து ரோஸ் மட்டும் தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன், ஃப்ரண்ட்டில் உள்ள சில செடிகள் காமிச்சிருக்கேன். இன்னும் அடினியம் இருக்குது, ஆர்கிட் இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க, கேக்டஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில், நெக்ஸ்ட்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யூடியூப்பில் எதனா ரோஸ் வெரைட்டி பார்த்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, ஜனனி நீ போனின்னா இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கோல்டன் கலர் ரோஸ் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்தேன் நான் வாங்கிட்டு வந்தேன். கோல்டு மாதிரி தான் இருக்குது அது, அதனால் அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்டன் கேலக்ஸி, இது சாரி கேலக்ஸி க்ளோ இது பேர். அவங்க ஆக்சுவலாக பேரடைஸ் ரோஸ் கேட்டிருந்தாங்க, நான் கேலக்ஸி க்ளோ வாங்கினோன்ட்டு. இது வந்து டபுள் டிலைட்டு, அதுவும் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இருக்குது, இது மூணாவது செடின்னு நினைக்கிறேன் இந்த வெரைட்டியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெய்ஸி கேட்டிருந்தாங்க, ஸோ டெய்ஸி வாங்கிட்டு வந்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரோஸ் வீடியோ எப்படி வளர்க்குறது, நான் என்னென்ன உரம் கொடுக்குறேன்றதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவாக போடலான் இருக்கேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன ரோஸ் செடி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் நாளைக்கு நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். சில வீடியோஸ்லாம் போட வேண்டியிருக்குங்க, அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த ரோஸ் வளர்க்குறத பற்றிலாம் வீடியோ போடுறேன். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.